ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ்கர் சமல் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இதுக்கு தேவையான இன்கிரியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன் அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு அரை கிலோ ஜீரக சம்பா சரிசமமாக எடுத்துக்கணும் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் அரை கிலோ நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது நாட்டுக்குள்ளேயே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கரில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நீங்கள் வதக்கிக்கணும் இந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மாதிரி இதை நல்லா வதக்கணும் இல்லைன்னா மசாலா வந்து சிக்கனில் சேராது ஸோ இது நல்லா வந்து நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்கணும் நாலு விசில் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சா போதும் அப்போ தான் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸோ சிம்மில் வச்சு வேக வைங்க இதுக்காக மட்டும் வேகிறதுக்காக நான் அரை கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நாலு விசில் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க சிக்கன்லேருந்தே தண்ணி நம்மளுக்கு வரும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மூடி போட்டு நாலு விசிலுக்கு அப்புறம் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் நல்லாவே வெந்திருந்தது ஸோ இதை வந்து நீங்கள் எந்த பிரியாணி பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு இந்த கிரேவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அகலமான பாத்திரத்தில் இப்போ வந்து இந்த கிரேவிலே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ நம்ம இன்னும் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும் நான் வந்து மொத்தமாக ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஸோ ஒன்றரை கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இந்த தண்ணியும் சுடு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சு எடுத்துடலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொதி வரணும் அதாவது லைட்டாக பபில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அரிசி அதில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்திங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும் ஸோ அரிசி சேர்த்துட்டு அரிசி வந்து உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து கிளறணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெதுவாக அரிசியை கிளறிடலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போகிறேன் கொஞ்சம் உப்பு கூடுதலாகவே இருக்கணும் ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லையும் சேர்த்துக்கோங்க அது சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சம்பழம் சாறு நம்ம பிழிஞ்சிடலாம் ஸோ லெமன் நல்லா புழிஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப வத்திடக்கூடாது இல்லைனா அரிசி வந்து வேகாது ஸோ தண்ணி கொஞ்சமாக இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம தம் கரெக்டாக போட்டுடணும் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தம் போட்டு எடுத்துருங்க ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கரெக்டாக வந்துடும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஸோ இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி குழையாமல் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்